வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், கள்ளக்குறிச்சிலேருந்து டிக்டாக் செல்வராஜ். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, TDA7297 அந்த போர்டை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி போர்டு. இது வந்து ஒரு ஆம்பிளிஃபயருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த வியாபாரம் பண்ணுற நண்பர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். இது டூ வீலரில் எதில் வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். இதிலே வந்து நம்ம யூஎஸ்பியை நம்ம 5 வோல்ட் எடுத்துக்கலாம். இதனோடய அவுட்புட்டு வந்து TDA7297 பற்றி நான் சொல்லவே தேவையில்லை, எல்லா நண்பர்களுக்கும் தெரியும். இது வந்து டிசி 12 வோல்ட்டில் பயன்படுத்தக்கூடிய ஆம்பிளிஃபயர் போர்டு தான் இது. இது வந்து நம்ம வந்து 1.5 இன்ச் கேபினெட்டில் பயன்படுத்தலாம். நீங்கள் நிறையா ஆம்பிளிஃபயர் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட்டில் ரெடிமேடாக ஒரு ஆம்பிளிஃபயர் வரும், அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போ நம்ம பைக்கெல்லாம் வைக்கிற மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போ அந்த ஆம்பிளிஃபயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டியே இல்லாத போர்டு தான் வரும். இப்போ அதுக்கு வந்து நம்ம ஒரு குவாலிட்டியாக ஒரு போர்டு கொடுக்கணும்னா அது நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம சர்வீஸுக்காக வந்து இந்த போர்டை வந்து நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கடைக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆம்பிளிஃபயர்லாம் சர்வீஸ் வரும். யூஎஸ்பி போர்டு மட்டும் நல்லாயிருக்கும், போர்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகி போயிருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி போர்டை வந்து டக்குன்னு நீங்கள் மாற்றி விட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கும் பயன்படுத்தலாம், இல்லை புதுசாக நம்ம ஆம்பிளிஃபயர் மேக் பண்ணுறதுனாலும் அதுக்கும் பயன்படுத்தலாம். இந்த போர்டை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. உங்களுக்கு சின்னதாக இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஆடியோ பர்ஃபார்மன்ஸ் இருக்காதுன்னு நினச்சிட போகிறீங்க. TDA7297 வந்து என்ன ஆடியோ ரிசல்ட் அவுட்புட் ஆகுமோ அதே சேம் ரிசல்ட்டு தான் ஆகும். ஆனால் இந்த போர்டை பொறுத்த அளவுக்கு ஒன்லி பேட்டரி, அந்த டிசி சப்ளையில் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஏசி சப்ளையில் பயன்படுத்த முடியாது, அதையும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன். ஏசி சப்ளையில் பயன்படுத்துனீங்கன்னா ஒரு மாதிரி டப்பு டப்புன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் 5 வோல்ட் வந்து டிசியில் பயன்படுத்துகிற மாதிரி ரெக்டிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இப்போ இந்த போர்டோட கனெக்ஷன் டீடெயிலை பற்றி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளையை பற்றி சொல்லிடுறேன். உங்களுக்கு 12 வோல்ட் டிசி பவர் சப்ளை வந்து கிளியராக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் மென்ஷன் பண்ணியிருப்போம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி 5 வோல்ட் இங்கே கொடுத்துருப்போம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வோல்ட்டு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மைனஸ் வோல்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரோட அவுட்புட்டு, இந்த பக்கம் ஒரு ஸ்பீக்கர் அவுட்புட்டு, இந்த பக்கம் ஒரு ஸ்பீக்கர் அவுட்புட் கொடுத்துருக்கோம். அது பேக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்போம், ஸ்பீக்கர் அவுட்டுன்னு எஸ்பின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இப்போ ஆடியோ இன்புட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்தாண்டா மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து யூஎஸ்பியோட ஆடியோ வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். கீழே பாருங்கள், இந்த இடத்தாண்டி ஃப்ரண்ட்லி இன்புட்னு கொடுத்துருக்கேன். அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டான போர்டுன்னு பார்த்திங்கன்னா இது தான் இருக்கும். ஹைட்டும் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கம்மியாக தான் இருக்கும், இவ்வளோ லென்த்து தான் இருக்கும். அது 1.5 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கும். ஒரு சின்னதான ஒரு ஆம்பிளிஃபயர் மேக் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்போஸ் இந்த ஐபேடில் கூட நீங்கள் வைக்கலாம். ஒரு சில ஐபேடில் வந்து போர்டு கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு ப்ளூடூத் டிவைஸில் வந்து நீங்கள் 5 வோல்ட்டு பேர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இன்புட்டில் அந்த ஆடியோ அவுட் எடுத்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இது ப்ளூடூத் டிவைஸ் மாதிரி கூட நீங்கள் ஒரு ப்ளூடூத் டிவைஸில் வந்து நீங்கள் பண்ணலாம். இது வந்து 12 வோல்ட் நீங்கள் வந்து டிசி கனெக்டர் வேணாலும் நம்மக்கிட்ட இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிசி கனெக்டர் நீங்கள் போடலாம். இந்த டிசி கனெக்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஐபேடுகளுக்கு பயன்படுத்தும் போது நீங்கள் இந்த டிசி கனெக்டரை வந்து நீங்கள் இதில் ஃபிட்டிங்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு இது எந்த மாடலில் வரும்னு பார்த்திங்கன்னா போர்டோட நீட்னஸ் மாடல் தான் வரும், இப்படி வரும். இது இந்த கனெக்டர் மட்டும் நீங்கள் தனியாக ஃபிட் பண்ணிக்கலாம். இதில் இங்கே கொடுத்துருக்கேன், அந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்கேன். நீங்கள் சப்போஸ் வந்து வயர் சால்டர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பேடு பெருசாக கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து இது நீங்கள் எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். இப்போ போர்டு கிடைக்கல, ஒரு ஐபேடுக்கு வந்து போர்டு கிடைக்கல அப்படிலாம் நீங்கள் பார்க்க வேண்டாம். நீங்கள் இந்த போர்டே அதுக்கு பயன்படுத்தலாம். ஒரு சில பெரிய ஐபேடெலாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு, அதில் வந்து SMD காம்பனெண்ட்டில் தான் ஆடியோ போர்டு வருது. அதில் வந்து ப்ளூடூத் டிவைஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ சிம்பிளாக வந்து சில பேர் அதில் ஸ்பீக்கர் குவாலிட்டியாக இருக்கும், எனக்கு அதை ரெடி பண்ணியே கொடுங்கன்னு சொல்லுவாங்க சில பேர். அப்போ அதுக்கு வந்து நீங்கள் இந்த போர்டை பயன்படுத்தலாம். இப்போ வந்து ப்ளூடூத் சிப்பு மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க, நீங்கள் அதை கூட பயன்படுத்தி ப்ளூடூத் டிவைஸாக வந்து கொடுத்துடலாம். ஆன்லைனில் கொடுத்து சார்ஜிங் பார்த்திங்கன்னா இதுக்கு 12 வோல்ட் SMBH சார்ஜ் நம்ம என்ன பண்ணுறது இந்த கனெக்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா DDHல வர சார்ஜரை நீங்கள் 1 ஆம்பியர் 1.5 ஆம்பியர் வரும், அதை தாராளமாக பயன்படுத்தலாம். அந்த ஸ்பீக்கருக்கு போதுமான வோல்டேஜ் கிளியராகவே இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோஸ் கீழே உங்களோட கமெண்ட்டை தெரிவிங்க. இந்த போர்டு உங்களுக்கும்
பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எது எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம், இதோடய சைஸு வச்சு உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு சைஸு வச்சு நீங்கள் எந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்தலான்னு சொல்லி டெக்னீஷியன்களுக்கு தெரியும். போர்டு வந்து அவைலபிள் ஸ்டாக்கில் இருக்குது. வேணுன்றவங்க வீடியோஸ் கான்டக்ட் கனெக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் கீழே கொடுக்குறேன், கால் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி செல்வராஜ் ஆடியோ சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.